அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஃப்சி மாஷால்லா ஃபுட் கோர்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபியில் விஜய் சேத்து அண்ணா அப்புறம் நிக்கி கல்ராணி அவங்க செஞ்ச பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் தான் செய்ய போகிறேன் பொதுவாக நிறைய விதமான ஆம்லேட் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் ஸோ இந்த ஆம்லேட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் அண்ட் செய்யும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு முட்டை வந்து க்ராக் பண்ணிக்கோங்க அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்களோ அது வந்து ஃபிளஃஃபியாக வரும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் ஆண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அது லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அனியன்ஸ் டொமேட்டோ அண்ட் கேப்சிகம் நான் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் சில வெஜிஸ் கூட போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய சாய்ஸ் இப்போது ஆனியன் லைட்டாக சாப்பிட்டே ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைஸ்ட் பண்ணி வச்சுக்க சின்ன சின்னதாக புதுசு புதுசாக டைஸ் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் கொஞ்சம் நல்லா சால்டாகட்டும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது அளவு உப்பு அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வெஜ்ஜிஸ் உடைய கலர் எல்லாம் அப்படியே இருக்கும் அண்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க இப்போ அந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கூட கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு முட்டையும் நல்லா வேகணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணால் எண்ணெயில் கூட இந்த ஆம்லேட் செய்யலாம் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற ஆ ஆம்லேட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் வந்து அப்படியே அந்த மலை சாரல் போல் விஜய் சேதுபதி என்ன சொன்ன மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க நல்லா லோ ஃப்ளே இப்போ வந்து லோ ஃப்ளேமில் அந்த எக் ஆம்லேட்டை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சுவா ஸ்பாஞ்சியாக இருக்கிறனால நம்மளால் அதை வந்து திருப்பி போட முடியாது அண்ட் இது நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம் ஸோ இன்னொரு சைடு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ